சனி நீராடு நியம்பட உரை. உலகமெல்லாம் வாழும் தமிழ் குழந்தைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நீங்கள் நம்மளுடைய அடுத்த வகுப்புக்கு வந்திருக்கீங்க. இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி வந்து முதல்ல வீட்டு விலங்குகள் அப்படின்னு படிக்க போகிறோம். வீட்டு விலங்குகள்னால் என்னது? வீடுனா ஹவுஸ், விலங்குகள்னால் என்னது? அனிமல்ஸ், அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து எல்லா அனிமலும் வீட்டில் வளர்க்குறதில்ல, நாய் பூனை டாகு கேட்டு இதெல்லாம் வீட்டில் வளர்க்குறாங்க. பட் அதே சமயத்தில் சில விலங்குகளை வந்து ஃபார்ம்ஸில், அதாவது பண்ணையில் வளர்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, அனிமல்ஸ் லிவிங் இன் ஃபார்ம்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் தட் ஆர் லிவிங் இன் த ஹோம். சரியா? இது ரெண்டை பற்றி படிக்கலாம். அதுக்கு தமிழில் என்ன பேர், என்னெல்லாம் விலங்கு இருக்குங்கிறத பற்றி படிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு மெய்யெழுத்து படிக்க போகிறோம். ஒன்று வந்து இச், இன்னொன்று வந்து இஞ்ச். சரியா? வாங்க. ஆடு சொல்லுங்க எல்லாரும் ஒரு வாட்டி. ஆடு, ஆடுனா என்னது? கோட். செம்மறி ஆடு எல்லாரும் சொல்லுங்க ஒரு வாட்டி. செம்மறி ஆடு. இன்னொரு தடவை. செம்மறி ஆடு. செம்மறி ஆடுனா ஷீப். சொல்லுங்க பசு. இன்னொரு தடவை. பசு. பசு. பசுனா என்னது? கவ். காளை சொல்லுங்க ஒரு வாட்டி. காளை. காளை. காளைனா என்னது? புலக். இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் விலங்கு பார்த்தோம்? நாலு விலங்கு பார்த்தோம். நாலு விலங்கு என்னெல்லாம்? ஒன்று வந்து ஆடு, இன்னொன்று வந்து செம்மறி ஆடு, அதுக்கப்புறம் பசு, அதுக்கப்புறம் காளை அப்படின்னு பார்த்தோம். ஆடுங்கிறது வந்து கோட். ஓகே. செம்மறி ஆடுங்கிறது என்னது? ஷீப் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மறி ஆடு அதாவது நம்ம உள் எடுக்கிறோம் இல்லையா, கம்பளி எடுக்கிறதெல்லாம் செம்மறி ஆட்டிலிருந்து வரும். அதுக்கப்புறம் பசு. பசுங்கிறது என்னது? கவ். ஓகே. அப்புறம் காளை. காளைங்கிறது என்னதுன்னா புல்லக். சரியா? இந்த நாலு அனிமலுமே வீட்டு அனிமல் சொல்லலாம், இல்லைன்னா ஃபார்ம் அனிமல்ஸ் சொல்லலாம். கிராமத்தில் ஃபார்ம் ஹவுஸுக்கு போனீங்கன்னா இந்த நாலு அனிமலுமே இருக்கும். சரியா? வாங்க அடுத்த நாலு அனிமல் பார்க்கலாம். குதிரை சொல்லுங்க எல்லாரும் ஒரு வாட்டி. குதிரை. இன்னொரு தடவை. குதிரை. குதிரைனா என்னது? ஹார்ஸ். பூனை சொல்லுங்க எல்லாரும் ஒரு வாட்டி. பூனை. இன்னொரு தடவை. பூனை. பூனைனா என்னது? கேட். கழுதை சொல்லுங்க. கழுதை. சேர்ந்து ஒரு வாட்டி. கழுதை. கழுதைனா டாங்கி. நாய் சொல்லுங்க ஒரு வாட்டி. நாய். எல்லாரும் சேர்ந்து நாய். நாய் என்னது? டாக். இப்ப என்ன அனிமல் படிச்சோம் நம்ம? இன்னும் நாலு அனிமல் பார்த்தோம். ஒன்று வந்து குதிரை. குதிரைனா என்னது? ஹார்ஸ். ஓகே. இங்கே வந்து அமெரிக்காவில் நிறைய இடத்துல ரேஞ்ச் ஹவுசஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குதிரையை வளர்ப்பாங்க. ஓகே. அதே மாதிரி அடுத்து வந்து என்ன பார்த்தோம்? கழுதைன்னு பார்த்தோம். கழுதைனா என்னது? டாங்கி. இப்போ வந்து கழுதை அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை, பட் பழைய காலத்தில் பொதுவாக அப்ஹில் கிளைம் பண்ணுறதுக்கு வந்து கழுதை மேலே ஏறி போவாங்க. இல்லை பெரிய வெயிட்டு தூக்கணும்னா கழுதை மேலே வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு காலத்தில் அதிகமாக வளர்க்கக்கூடிய ஒரு அனிமலாக இருந்தது. அதுக்கப்புறம் கேட்டு. கேட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா கேட்டு வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு அனிமல். அதுக்கு தமிழில் என்னது? பூனை. சரியா? விதவிதமாக கேட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் டாக் அதாவது நாய். நாய் வந்து அதிகமாக வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு அனிமல். கிட்டத்தட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஒரு பத்து பேர் வீட்டில் போனீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் மூணு நாலு பேர் வீட்லேயாவது நாய் இருக்கும். சரியா? வாங்க வேற என்ன அனிமல் இருக்குன்னு பார்க்கலாம். சேவல் சொல்லுங்க எல்லாரும் ஒரு வாட்டி. சேவல். சேவல். சேவல்னா என்னது? ரூஸ்டர். கோழி சொல்லுங்க எல்லாரும் ஒரு வாட்டி. கோழி. இன்னொரு தடவை. கோழி. கோழினா ஹென். வான் கோழி சொல்லுங்க எல்லாரும் ஒரு வாட்டி. வான் கோழி. சேர்ந்து
வான்கோழி, வான்கோழினா என்னது டர்க்கி. பன்றி சொல்லுங்க, பன்றி. இன்னொரு தடவை பன்றி, பன்றினா பிக். அப்புறம் இப்போ வந்து இன்னொரு நாலு அனிமல்ஸ் பார்த்தோம், நாலு விலங்குகள். அது என்னெல்லாம், ஒன்று வந்து சேவல் அப்படின்னு பார்த்தோம். சேவல்னா என்னது, ரூஸ்டர். இதுவும் வந்து ஒரு ஃபார்ம் அனிமல். ஓகே, ஃபார்ம்ஸில் வந்து கட்டாயம் ரூஸ்டர் இருக்கும். அதுக்கப்புறம் கோழி அப்படின்னு ஒன்று பார்த்தோம். கோழிங்கிறது என்னது, ஹென். இதுவும் வந்து ஒரு ஃபார்ம் அனிமல். பொதுவாக வந்து பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வச்சு கோழி வளர்த்து அதில் வரக்கூடிய எக்ஸை வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸ் வந்து நிறைய சாப்பிட்ருப்பீங்க. எக்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை கோழி. அதுக்கப்புறம் என்ன அனிமல் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு பன்றின்னு பார்த்தோம். பன்றி வந்து ஒரு ஃபார்ம் அனிமல். இது வந்து பிக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மாமிச உணவாக, அதாவது நான் வெஜிடேரியனுக்கு வந்து அதிகமாக உண்ணக்கூடிய ஒரு உணவாக வளர்க்கப்படுகிறது. அதையும் நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று பார்த்தோம், அது வந்து டர்க்கி. தமிழில் டர்க்கிக்கு என்னது, வான்கோழி. ஓகே, இதுவும் வந்து ஒரு உணவாக பயன்படுறதுக்கு அதிகமாக வளர்க்கப்படுகிறது. சரியா, மொத்தம் இன்றைக்கி எத்தனை அனிமல் பார்த்துருக்கோம், 12 அனிமல். வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல், அதாவது ஃபார்ம் அனிமல்ஸ் படிச்சிருக்கோம். வாங்க இப்போ வந்து அடுத்த ரெண்டு மெய்யெழுத்து படிக்கலாம். அடுத்த எழுத்து இச். சொல்லுங்க இச். இப்போ ஒரு அஞ்சு தடவை சேஞ்ச் சொல்லலாமா, இச் 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 இச். பச்சை கிளி. சொல்லுங்க பச்சை கிளி. சேர்ந்து ஒரு வாட்டி, பச்சை கிளி. பச்சை கிளினா பேரட். தச்சன். சொல்லுங்க எல்லாரும் ஒரு வாட்டி, தச்சன். சேர்ந்து தச்சன். தச்சன்னா யாரு, கார்பெண்டர். இப்போ வந்து என்ன படிச்சோம் நம்ம, இச் அப்படிங்கிற எழுத்து பார்த்தோம். இச்சுங்கிற எழுத்து எப்படி எழுதுறதுன்னு கத்துக்கிட்டோம் நம்ம. அந்த ஒயிட் போர்ஷனில் எழுதுறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லேன் நான். அதுக்கப்புறம் இச்சில் வந்து ரெண்டு வார்த்தை படித்தோம். என்ன வார்த்தை அது, ஒன்று வந்து பச்சை கிளி. அதில் பா இச்சை கிளி, இச்சு வர்றது இல்லையா, அது பச்சை கிளி. பச்சை கிளினா பேரட். ஓகே, அதே மாதிரி இன்னொரு வார்த்தை பார்த்தோம், அது வந்து தச்சன். தச்சனில் வந்து இச்சு மறுபடியும் வருது, தா இச்சன். தச்சன்கிறது என்னது, கார்பெண்டர். ஓகே, ஸோ இந்த ஏற்கனவே நம்ம போன வகுப்பில் படிச்சிருக்கோம், மெய்யெழுத்து வந்து ஒரு வார்த்தையோட ஆரம்பத்தில் தமிழில் வராது அப்படின்னு. ஸோ அதனால் உங்களுக்கு கொடுத்த எடுத்துக்காட்டு உதாரணத்தில் பச்சை கிளி தச்சன் ரெண்டுலேயுமே ரெண்டாவது எழுத்தாக வந்து இச்சு வந்திருக்கு. சரியா, வாங்க இப்போ அடுத்த எழுத்து படிப்போம். அடுத்த எழுத்து இன்ச். நாங்கள் வாடி சொல்லுங்க இன்ச். இப்போ ஒரு அஞ்சு வாடி சொல்லலாமா, இன்ச் 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 இன்ச். பஞ்சு. சரி சொல்லுங்க பஞ்சு. இன்னொரு பஞ்சு. பஞ்சுனா என்னது, காட்டன். மஞ்சள். சரி சொல்லுங்க மஞ்சள். இன்னொரு வாட்டி மஞ்சள். மஞ்சள்னா என்னது, டர்மரிக். இப்போ நம்ம இஞ்ச் எப்படி எழுதுறதுங்கிறத பற்றி படித்தோம். இஞ்சு வந்து எகைன் ஒரு மெய்யெழுத்து, அது வந்து வார்த்தையோட ஆரம்பத்தில் வராது. இது என்னெல்லாம் உதாரணம் பார்த்தோம், ரெண்டு உதாரணம் பார்த்தோம். ஒன்று வந்து பஞ்சு. பஞ்சில் இஞ்சு எங்கே வருது, ரெண்டாவது எழுத்தாக வருது. பஞ்சுனா என்னது, காட்டன். சரியா, அது வந்து படித்தோம். அதுக்கப்புறம் மஞ்சள். ஓகே, மஞ்சள்னா என்னது, டர்மரிக். ஓகே, இந்த ரெண்டுமே இஞ்சி வரக்கூடிய எழுத்துக்கள். இதை தவிர நிறைய இருக்குது, இஞ்சி அது அந்த மாதிரி. பட் இப்போதைக்கு நம்ம ரெண்டு படிச்சுட்டா போகிறோம், போக போக நிறைய படிக்கலாம். சரியா, வாங்க என்ன இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் படித்தோம் ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணிடலாமா. முதல்ல வந்து வீட்டு விலங்குகள் பற்றி படித்தோம். வீட்டு விலங்குகள் 12 அனிமல்களோட பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி சொல்கிறது, அவ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கற்றுட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டு மெய்யெழுத்து படித்தோம், ஒன்று வந்து இச், இன்னொன்று வந்து இஞ்ச். இந்த ரெண்டு எழுத்தையும் நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கூட உட்காந்து எழுதி பழகுங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா கூட உட்காந்து
இச்சு இஞ்சு வரக்கூடிய வார்த்தைகளை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் கொடுத்த அனிமல்ஸோட பேரெல்லாம் கரெக்டாக சொல்ல தெரிஞ்சுக்குங்க. வாங்க நம்ம அடுத்த வகுப்பில் மீதி படிக்கலாம். நன்றி, வணக்கம். மாணவ மாணவிகளே, இன்று நாம் கற்ற பாடத்தை ஓரிரு முறை படிக்கவும், பிறகு இந்த பாடத்தின் பயிற்சிகளையும் செய்து முடிக்கவும். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் teachers@ilearntamilnow.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வெல்க தமிழ்.